ஹாய், வெல்கம் டு நேச்சர் பை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெரைன் அக்வாரியம் ஃபிஷ் டேங்க் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான விலையில் கண்டிப்பாக இந்த மெரைன் டேங்கை செட் பண்ண முடியும் எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மல் ஃபிஷ் டேங்க் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சால்ட் வாட்டர் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த மெரைன் டேங்க்குங்கிறது நார்மலாக ஒரு ரெண்டு அக்சசரிஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குகிற மாதிரி இருக்கும். அது என்னன்றத வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து முதல்ல இந்த மாதிரி கிளாஸ் டேங்க் எடுத்துக்கோங்க. இது வந்து மெரைன் டேங்க் அப்படின்றனால சால்ட் வாட்டர் வேணும். ஸோ நான் சென்னையில் இருக்கனால பக்கத்துலேயே இந்த கடலில் போய் கடல் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கல்லில் இருக்கிற கொஞ்சம் நத்தைகள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன ராக்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. மெரைன் டேங்க் செட் பண்ணுறதுக்கு கடலில் போய் எடுக்கணும், வாட்டர் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. சால்ட் தனியாக விற்கிது, அது எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம நான் ரெண்டு அக்சசரிஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ முதல்ல வந்து இந்த ஓசன் சால்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவையும் போய் நம்ம கடலில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த ஓசன் சால்ட் தான் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த சால்ட் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. ஒன்ஸ் யூஸ் பண்ணால் சீல் பண்ணிக்கணும் நல்லா. ஸோ திறந்து வச்சிடக்கூடாது. ஸோ இது மார்க்கெட்டில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது, ஒவ்வொன்றும் ரேட் வேரி ஆகும். இதை மிக்ஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஆர்ஓ வாட்டர் இல்லைனா கேன் வாட்டர் வேணும். கண்டிப்பாக கிரவுண்ட் வாட்டரோ இல்லை குளோரின் கலந்த வாட்டரோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான அக்சசரிஸ் வந்து இந்த ரெஃப்ராக்டோமீட்டர் தான். ஸோ இது வந்து சால்னிட்டி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அந்த தண்ணியில் சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த மெரைன் டேங்கே செட் பண்ண முடியும். இதோட சால்னிட்டி வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.02 இருக்கணும். நார்மல் வாட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி 0 இருக்கும். இது வந்து நம்ம சால்ட் வந்து வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி 1.02 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் விட்டு வளர்க்கலாம். ஸோ ஓஷன் வாட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சால்னிட்டி இருக்கும்னா 1.028 இல்லைனா 0.3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓஷன் வாட்டர்லேயே டைரெக்டாக எடுத்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த லெவலை கம்மி பண்ணணும். ஸோ அது வந்து ஆர்ஓ வாட்டர் இல்லைனா கேன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த சால்னிட்டி லெவலை குறைச்சிக்கலாம். இந்த ரெஃப்ராக்டோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுன்றதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அக்சசரிஸ்க்கு தான் கொஞ்சம் பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். மினிமமாக ஒரு 1500 செலவாயிரும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் நம்ம ஒரு மெரைன் டேங்க் செட் பண்ண முடியாது. அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர். மெரைன் டேங்க் பொறுத்த வரைக்கும் அதிகமாக அடுத்து செலவாகக்கூடியது வந்து இந்த ஃபில்டர் தான். ஸோ வந்து பேக் சைடு சம்ப்போ இல்லை செப்பரேட்டாக சம்ப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றப்ப அது நிறையா காஸ்ட் ஆயிரும். ப்ளஸ் அந்த சம்போடு சேர்த்து சில சமயம் நம்ம வந்து ஸ்கிம்மர் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிம்மரும் நல்ல ரேட் காஸ்ட்லி ரொம்ப. அந்த ஸ்கிம்மர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டோ இல்லை அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் அமோனியா எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ இந்த ஃபில்டர் மீடியா அந்த ஸ்கிம்மர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட டேங்க் செட்டப் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே நான் அதை எதையுமே யூஸ் பண்ணல. நார்மலாக இருக்கக்கூடிய பேக் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணேன். ஹேங்கிங் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேங்கிங்கை விட நீங்கள் ஒரு கேனிஸ்டர் வாங்கிக்கோங்க பெஸ்ட்டு. ஹேங்கிங் ஃபில்டர் வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேனிஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளீனிங் டைம் வந்து கொஞ்சம் லென்த்தி எடுத்துக்கலாம். அதுக்காண்டி நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த செட்டப் வந்து எப்படி இங்கே சம்ப் இல்லாமல் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட் லெவலோ இல்லை அமோனியா லெவலோ ரொம்ப கூடிடக்கூடாது. அதுதான் இங்கே முக்கியம். ஃபில்டர் மீடியாவில் வந்து நம்ம நிறையா செராமிக்ஸு அப்புறம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னாலே மேக்ஸிமம் இந்த அமோனியா கண்டென்ட்லாம் ரெடியூஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த நத்தைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா ஸ்கிம்மர் பண்ணுற வேலையை அது பண்ணிடும். நல்லாவே இந்த ப்ரோட்டீன் இந்த லைவ் கடல் தன்மையை அது கொண்டு வந்துடும். ஸ்கிம்மரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம். அதுவும் போல் நிறைய ஃபிஷஸ் இருக்கக்கூடாது. ஒரு 3 மேக்ஸிமம் விடலாம் இல்லை 4 விடலாம். ஆல்கே ஃபாகாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ அதுக்கு லைட்டை வந்து ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணணும். ஃபிஷ் டேங்க்கில் வந்து கண்டிப்பாக ஒரு வேவ் மேக்கர் இருக்கணும். இருந்தாலே வாட்டர் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நார்மல் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணோம் அப்படின்னாலே லைட்டும் ஃபில்டரும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட்டட் டேங்க் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மீடியம் வந்து செராமிக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா மேலே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நார்மல் டேங்கில் இது எல்லாமே செட்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால தான் கடலில் போய் நத்தை இந்த மாதிரி ராக்ஸில் அதிலே பாருங்கள் பிளான் செட்டப்பும் இருக்குது அது எல்லாமே லைவாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஒரு 2 அப்படியே ரன் பண்ணேன். எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. பிளான் கூட திரும்ப க்ரோ ஆகிடுச்சு அந்த ராக்கில். யூஸ்வலாக அப்படி ஆகாது. ஸோ வாட்டர் கண்டிஷன் லைட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த பிளான்ட்லாம் க்ரோத் ஆகும் சால்ட் வாட்டரில். மெரைன் ஃபிஷ் டேங்க் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பெர்மனன்ட் செட்டப்பாக ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி தான் பண்ணது, கீழே வந்து சாயில்லாம் இல்லாமல். ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டேங்க் செட் பண்ணிவிட்டு அடுத்து பெர்மனன்ட் டேங்க் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதில் இருக்க எல்லா செட்டப்பையும் அதில் மாற்றிட்டு உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அடுத்தது வந்து ஃபிஷ் பற்றி பார்ப்போம். இதில் வந்து நான் க்ளவுன் ஃபிஷ் விட்டுருக்கேன். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் 300 600 வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. இந்தியன் ப்ரீடாக இருந்துச்சுன்னா ரேட் கம்மியாக இருக்கும், இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதோட வைப்ரண்ட் கலரை பொறுத்து இந்த ரேட் வந்து மாறாகும். க்ளவுன் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் இந்த அனிமோன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு, அதனால் கண்டிப்பாக க்ளவுன் ஃபிஷ் வச்சிங்கன்னா இந்த அனிமோன் உள்ள வைங்க. க்ளவுன் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்கக்கூடாது, சில சமயம் சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் நீங்கள் வாங்கும்போதே அந்த ஃபிஷ் வந்து நல்லா ஃபுட்டு சாப்பிடுதான்னு பார்த்து வாங்குங்க. க்ளவுன் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது, ஒன்று சாப்பிடும்போது இன்னொன்று பார்த்து போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். பட் மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க, அது ஃபுட்டு சாப்பிடுதா இல்லையான்னு. க்ளவுனே ஃபுட்டு சாப்பிடுதான்னு கேட்டு வாங்குறதுமே நல்லது தான். ஒன்ஸ் உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் வந்து க்ளவுன் ஃபிஷ் அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சரியான சர்வைவலாக இருக்கும், அது ரொம்ப நாள் உயிர் வாழும் நல்லா. இந்த மரைன் ஃபிஷஸோட அழகு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நார்மல் ஃபிஷ் டேங்கே வந்து நம்ம ஈஸியாக வந்து மரைன் டேங்காக மாற்ற முடியும். அதுக்காண்டி எக்ஸ்டர்னல் சம்ப்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா வாட்டர் குவாலிட்டியும் நல்ல க்ளீனிங் டைமை வந்து உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்கலாக வந்து நம்ம பட்ஜெட் பொறுத்து இந்த ரெண்டுமே இருக்குது. அப்புறேட்டாக கீழே சம்பைக்கிற அளவுக்கு டேங்க் செட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, பட்ஜெட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க, ஸோ நார்மலாக நம்ம ஃபிஷ் டேங்கே கூட ஒரு மரைன் டேங்காக மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஃபில்டர் மீடியா ஆட் பண்ணிவிட்டு கம்மியான கொஞ்சம் ஃபிஷ் பேர் விட்டிங்கன்னா நல்லாவே வளர்க்க முடியும். பேசிக்கலாக வந்து குட் பாக்டீரியாஸ் க்ரியேட் ஆகணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் வந்து அந்த அமோனியா நைட்ரேட் லெவல்லாம் குறைக்கும். ஸோ அது வந்து நம்ம கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அதிலே நல்லாவே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கடல் தண்ணி எடுக்க முடியல அப்படின்னா நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது, நம்ம ரன் பண்ணுறதுலே வந்து அந்த பாக்டீரியாஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ சொல்யூஷன்ஸ் இருக்குது, அது வாங்கி ஊற்றுனீங்கனாலும் அது க்ரியேட் ஆகும். இன்னும் நிறையா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸோட செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ணுறது வந்து கஷ்டம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். பேசிக் பிளான்டட் டேங்க்ஸ் எப்படி செட் பண்ணுன்றதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். இன்னும் நிறையா ஃபிஷஸ் பற்றின வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.